மார்னிங் மேம், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போக போறோம். சாட்டர்டே செகண்ட் ஹவர், ஸோ எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம், சரியா? இந்த விஷயம் நான் ஷேர் பண்றேன், நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க, சரியா? அப்படி போயிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு கல்லோ இல்லைன்னா ஏதோ ஒரு திங்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் டே வாரீங்க, அப்பவும் அது அதே இடத்துல இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டி எப்பவுமே அதே இடத்துல இருக்கும். அடுத்த நாள் வந்து பாக்குறீங்க, அந்த டஸ்ட் பின்ன காணும். அப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல நினைப்போம். யாரோ யாரோ தூக்கிட்டு போயிடும்னு நினைப்போம். சரி, இல்ல அது மாறவே இல்ல, அதே இடத்துல இருக்குன்னு என்ன நினைப்போம்? கண்டுக்காம அப்படியே போயிருவோம். கண்டுக்காம போயிரும், யாருமே அதை எடுக்கல. சோ அந்த மாதிரி இருக்கும். அதேதான் இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம நம்ம இந்த வேர்ல்ட்ல வந்து ஒரு பிளேஸ்ல மட்டும் எந்த பொருள்னாலும் சரி, இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அந்த இடத்துல இருக்காது, ஓகேவா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அமெரிக்கால வந்து கலிபோர்னியாங்கிற மாகாணத்துல ராஸ்ட்ராக் பாளையா அப்படிங்கிற இடத்துல டெத் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சரியா? அந்த பிளேஸ்ல என்ன அப்படின்னா, ஒரு கல்லோ இல்லைன்னா ஒரு பொருளோ அது இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அந்த பொருள் அங்க இருக்காது. அப்ப அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. சரி, ஒருவேளை அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை காத்துக்கு கூட அந்த பொருள் வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல நம்ம, அப்படிதான் நினைப்போம். அப்படி பார்த்தா அங்க இருக்கிற கல்லுக்கெல்லாம் எவ்வளவு இடம் இருக்கும்னா 300 டன் கல் இருக்கும். அப்ப அந்த 300 டன் கல் நகர்ந்து போற மாதிரியா நமக்கு வந்து காத்தடிக்கும்? அப்ப அதுவும் பாசிபிள் இல்ல. அப்ப எல்லாரும் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, ஒருவேளை இது வந்து பேய் வந்து எடுத்து நகர்த்தி வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேச்சு வந்து இருக்கு. சோ இப்போ வரைக்குமே அந்த இதுக்கான காரணம் என்னன்னே தெரியல, சரியா? சோ இதுமே நிறைய பேச்சு, இந்த கல் எதுக்காக போகுது, கல்லுன்னு அங்க என்ன பொருள் இருந்தாலுமே அது இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிருது. அப்ப இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, இப்போ ஒருத்தவங்க வந்து யாராவது தூக்கி வைக்கிறாங்களோ அது கூட பாசிபிள் இருக்கும்னா, தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கூட அப்ப அதுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு வந்து தடை இருக்காது. ஆனா இந்த கற்கள் வந்து நகர்ந்து போகுது, கற்களோ பாறைகள் கூட நகர்ந்து போகுதான், அதுக்கான தடங்கள் வந்து இருக்கு. சில பாறைகளுக்கான தடங்கள்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரியான நிறைய மர்மங்கள் இருக்கிற ஏரியா வந்து டெத் வேலின்னு சொல்றாங்க. சோ இதை வந்து ஒருத்தர் மட்டும் 1915 வந்து ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இதை வச்சு நிறைய ரிசர்ச், இப்பவும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதுல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது இது வரைக்குமே கண்டுபிடிக்கவே இல்லை. நம்ம சொல்லுவோம், ஒருவேளை மேபி கேமரா வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கேமராஸும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த பிளேஸ்ல இருக்குல்ல, சேட்டலைட் மூலமாங்கும் போதும் உங்களுக்கு அதுல வந்து எந்த ஒரு வியூமே வந்து நமக்கு கிடைக்கலையா. சோ இப்ப வரைக்குமே அது ஒரு மர்மமான ஒரு இதா இருக்கு. சோ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும், நீங்க இதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம், ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா, ஷேர் பண்றேன் உங்களுக்கு, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. இந்த உலகத்துல நிறைய நமக்கு தெரியாத மர்மமான விஷயம் நிறைய இருக்கு. சோ டைம் கிடைக்கும் போதுல அதை பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேம் ஸ்கிரீன் தெரியுதா? மேம் தெரியுது, நர்மதா தெரியுது. ஓகே மேம். சோ இப்போ இந்த பிக்சரை பார்த்த உடனே நான் நடத்த போற டாபிக் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது தோணுதா? இந்த ஃபர்ஸ்ட் என்னோட பிபிடியோட இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல என்ன இருக்கு இந்த பிக்சர்ல? ஏதோ ஃபோர்க் மாதிரி இருக்கு. ஓகே, வேற? இதர் கிங்டம் பேஸ் பண்ணி ஏதோ இருக்கு இந்த மாதிரி. இதர் பேஸ் பண்ணி கிங்டம். ஓகே, கிங்டம். ஓகே, இது ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி போறதுதான். சோ இது எந்த ரிலிஜியன்? முஸ்லிமா, இஸ்லாமிக்? ஹலோ நர்மதா,
மேம் அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல மேம், மைக் ஆன்ல தான் காமிக்கி. ஓகே ஓகே, அதான் எனக்கு பிரச்சனையா என்னன்னு பார்த்தேன். ஓகே ஓகே, அவங்க லெஃப்ட்னு வருது, அவங்க ஜாயின் பண்ணட்டும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செமினார் டாபிக் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? டெஸ்ட் டெஸ்ட் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. சப்மிட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணிருங்க, நான் இன்னைக்கு நாளைக்கு செக் பண்ணிட்டு யாரையும் பண்ணல அப்படிங்கறத பார்த்து சொல்றேன். அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் யாராவது லாஸ்ட் அவர் என்ன கிளாஸ் நடந்தது? C3. ஓகே, யார்? பிரேமா மேடமா, சசிகலா மேடமா? யாராவது ஏதாவது பேசுங்க, சொல்லுங்க. சப்பாச்சா எல்லாரும் தர்மதா ஜாயின் பண்ணிட்டாங்க. போயிட்டு மேம். ஓகே ஓகேமா. மேம் நான் எதுவரை சொன்ன வரைக்கும் நான் உள்ள இருந்தேன் மேம். இந்த பிக்சரை பார்த்து என்ன ரிலிஜியன் பேஸ் பண்ணி இருக்கும் சொல்லி கேட்டீங்க. ஓகே, இந்த இது வந்து என்னன்னா இஸ்லாமிக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்னோட பிபிடி, என்னோட வாய்ஸ் கேக்கா? எஸ் ஆடிபிள், கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. இப்ப வந்து இஸ்லாமிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். சுதந்திர போராட்டத்துல வந்து எப்படி இந்துக்களும், ஏன்னா நம்ம சுதந்திர போராட்டம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முதல் நமக்கு பரவலாக கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இந்தியால வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நிறைய ஹிந்துஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முகலாயர்ஸ் வந்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படிதானே. சப்போ சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு தூரம்னா இஸ்லாமியர்களும் நிறைய பேர் வந்து இதுக்காக தியாகம் தன்னுடைய உயிரை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க, சரியா? ஆனா இந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்கள நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம்? ஒருத்தவங்களை முஸ்லீம் சொல்றோம், இல்லைன்னா ஒரு முஸ்லீம் சொன்னோடனே உங்க ஞாபகத்துக்கு என்ன வருது? இல்லைன்னா இந்த சமுதாயத்தால அவங்க எப்படி உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே? முஸ்லீம்ஸ்னாலே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தோணுறது பாகிஸ்தானிஸ் அவங்க வந்து நமக்கு என்னமோ எதிரா இருக்கிற மாதிரியே தான் எல்லாத்துக்கும் தோணும். ஓகே, முஸ்லீம்ஸ்னாலே அவங்க பாகிஸ்தானியா தான் தோன்றோம், அது எதிரா இருக்காங்க. இப்ப படங்கள் அப்படின்னா தீவிரவாதி அப்படின்னா யார காமிப்பாங்க? முஸ்லீம்ஸ் தான். என்னன்னா தாடி வச்சிருந்தாலே அவங்க வந்து ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு கருத்து சமுதாயத்தால உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைதான். தாடி வச்சவன் எல்லாம் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு கருத்து சமுதாயத்துல இப்பவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுதான் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இஸ்லாமியர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. முத வந்து அதாவது நம்ம பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இந்த நாடுகள் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்துதான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து பிரிஞ்சு போனாங்க. அப்படி பிரிக்கும் போது சில தடங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. அதுல பாதி பேர் என்னன்னா இந்தியாவில இருக்காங்க, மிச்ச பேர் வந்து முஸ்லீம் வந்து எங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து நடந்துச்சு. சோ நம்ம அந்த ஹிஸ்டரிக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஏன் பிரிச்சாங்க, அந்த பிரிவுல ஏன் இவ்வளவு பாகுபாடு, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ அவங்க இந்தியால இருக்காங்க. ஆனா இந்தியால இருக்கும்போது அவங்க எல்லாரும் இப்ப நம்மள எப்படி பாக்குறாங்களோ, அதாவது இஸ்லாம் இல்லாதவர்களுக்கு எவ்வளவு உரிமை கிடைக்குது, எவ்வளவு சலுகைகள் கிடைக்குது, இதே சலுகைகளும் உரிமைகளும்
இஸ்லாமியர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு இல்லவே இல்லை. சரியா, சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் அவங்க இன்னும் கீழே தான் இருக்காங்க. இப்ப வந்து நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து இல்லையோ கிளாஸஸ் வைஸ் வந்து நம்மள பிரிச்சிருக்காங்க. அப்படிதான் அப்படி பிரிச்சிருக்கும் போது இந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க எதுல வராங்க அப்படின்னா சிறுபான்மையினர் இனத்துலதான் வராங்க. இந்த சிறுபான்மையினர் இனத்துல யாரெல்லாம் வருவாங்க? பழங்குடியினர், எஸ்சி, எஸ்டி இந்த மக்கள் எல்லாம் வருவாங்க. அதுல அதான் வந்து நம்ம யார வச்சிருக்காங்கன்னா இஸ்லாமியர்களை வச்சிருக்காங்க. ஏன் இஸ்லாமியர்கள் அந்த கிளாஸஸ்ல போறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அப்ப அவங்க முன்னேறி வரணும் அப்படிங்கும் போது அந்த அந்த கிளாஸஸ்ல வச்சிருக்காங்க. சோ அப்ப அவங்களுக்கான சலுகைகள் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா சிறுபான்மையின இனத்திற்கு வந்து நிறைய சலுகைகள் நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து எல்லா இதுலயும் முன்னேறி வருவாங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்க அந்த அந்த வகுப்பு கோட்பாட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா இந்த வகுப்பு கோட்பாட்டுக்குள்ள இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைகளுமே பூரணமா வந்து கிடைக்கல அப்படிங்கறதான் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு. சரியா, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு கமிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சச்சார் கமிட்டி. சரியா, இந்த சச்சார் கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இஸ்லாமியர்களை பத்தி முழுமையா ஆராய்ந்து அவங்களை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்கறதா என்னன்னா சச்சார் கமிட்டி. அப்ப இந்த சச்சார் கமிட்டி வந்து 2005 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இஸ்லாமியர்களுடைய நிலை வந்து இந்தியாவில எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சச்சார் கமிட்டி வந்து போட்டாங்க. அப்படி சச்சார் கமிட்டி போட்டப்போ வந்து என்னன்னா நிறைய சச்சார் கமிட்டிங்கிறது இந்தியாவில உள்ள எல்லா இதுமே எல்லா இடத்துல உள்ள முஸ்லிம்ஸை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது சச்சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதனுடைய ஹெட்டா இருக்காங்க. சோ அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அங்க உள்ள இஸ்லாமியஸை பத்தி எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த அறிக்கையை நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கும் போது எல்லா ஸ்டேட்டுமே கொடுக்கல. சரியா, இந்த சச்சார் கமிட்டி வந்து அதனுடைய ரிப்போர்ட் வந்து எல்லா ஸ்டேட்டோட ரிப்போர்ட்டும் கிடையாது. சில ஸ்டேட்டஸ் ஸ்டேட் மட்டும்தான் என்னன்னா அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில எப்படி இருக்காங்க, 2005 இந்த கமிட்டி வந்திருக்கு. ஸோ 2005 அப்போ இருந்த இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத வந்து இது பிரதிபலிக்குது. இந்த 2005 அப்புறம் ஒரு 10 அப்புறம் 2015 ஒரு கூட்டம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரிப்போர்ட், அது வந்து ஒரு நியூஸ் சேனல் தான் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கு. என்னன்னா சச்சார் கமிட்டி வந்து 10 வந்துட்டு இப்போ இஸ்லாமியர்களோட நிலைமை என்ன, இந்த சச்சார் கமிட்டி வந்து நிறைய ரிப்போர்ட்ல வந்து இஸ்லாமியர்களுடைய நிலை முஸ்லீம்களோட நிலைமைகள் இதுதான் இருக்கு, ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளவு சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போதும் 10 அப்புறமும் அதுல அந்த வித எவ்வளவு ரொம்ப முன்னேற்றம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 2005 வந்த சச்சார் கமிட்டி பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சச்சார் கமிட்டி இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சமுதாயத்தினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி நிலை குறித்து ஆய்வு செய்தல். சோ இந்த சச்சார் கமிட்டி வந்து யாரோட தலைமையில அப்படின்னா 2005 இந்திய பிரதமரா இருந்த மன்மோகன் சிங் அப்படிங்கிற நம்மளுடைய பிரதமர் தலைமையில அவங்கதான் ராஜிந்தர் சச்சார் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தலைமையில இந்த குழுவை வந்து உருவாக்குனாங்க. சரியா, இந்த குழு யாருடைய அதிகாரத்துல உருவானது அப்படின்னா மன்மோகன் சிங், பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் யாருடைய தலைமை அதாவது அந்த தலை குழுவோட தலைமை யார் அப்படின்னா ராஜேந்திர சச்சார். அதனாலதான் இந்த கமிட்டிக்கு பேர் வந்து சச்சார் கமிட்டி. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, சோ அதை நம்ம பேச வேண்டாம். இந்த கமிட்டில வந்து என்னெல்லாம் இப்ப நான் சொன்ன இஸ்லாமியர்களோட நிலை குறித்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ரிப்போர்ட் கேட்டாங்க. சோ அதை பொறுத்துதான் வந்து இந்த சச்சார் கமிட்டி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சச்சார் கமிட்டில வந்து மொத்தம் 7 வந்து 7 கொண்ட குழுவா வந்து இது எடுத்திருக்காங்க. சரியா, இந்த 7 யாரெல்லாம்னா தலைவர் வந்து ராஜேந்திர சச்சார், அதுக்கு அடுத்து 6 யாருன்னா உமன், சாயித் அஹித், எம்ஏ பசித், அக்பர் மஜித், அபுசலி ஷெரீப் அண்ட் ராகேஷ் பசந்த். இந்த 7 குழு தான் நமக்கு வந்து சச்சார் கமிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த 7 தலைவர் யாரு அப்படின்னா ராஜேந்திர சச்சார். இந்த 7 கொண்ட குழுவை யார் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரதமர் மன்மோகன் சிங். இப்ப அந்த தலைவர் ராஜேந்திர சச்சாரை பத்தி பார்ப்போம்.
பிறப்பு அப்படிங்கிறது வந்து 22/10/1923 பிறந்திருக்காங்க. தொழில் வந்து வழக்கறிஞர், அப்புறம் நீதிபதியா இருந்திருக்காங்க. இவங்க வந்து 2018 இறந்துட்டாங்க. இவங்க வந்து இந்தியா இந்தியன் தான், தேசியம். சோ இவங்க தான் ராஜேந்திரன் சச்சார். இப்போ அந்த சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையை பத்தி பார்க்கலாம். சச்சார் அறிக்கை அந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சோம்னா 403 பக்கங்கள் வந்து கொடுத்த ரிப்போர்ட்டை தான் அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க. எப்போ சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா 17/11/2006 சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா 30/11/2006 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது 2005 இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணி 1 இயர்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க கேதர் பண்ணி அதை சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண பிறகு அதை மக்களவையில வந்து ஒரு ஒரு 10 டேஸ்லயே வந்து அதை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா தாக்கல் செஞ்சுட்டாங்க. இப்போ தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து அந்த ரிப்போர்ட் சொன்னபடி இதுதான் வந்து இந்தியாவில வந்து இஸ்லாமியர்களுடைய நிலை. ஸோ இதுல வந்து நீங்க இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து யாரு கொடுத்துட்டா, சச்சார் கமிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த சச்சார் கமிட்டி கொடுத்ததை அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து 6 மாசம் வந்து இடைவேளை வந்துச்சான். ஓகேவா? சோ நீங்க இது வந்து இன்னும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் தேடி பாருங்க, இதை பத்தி நிறையவே இருக்கும். சோ இந்த ரிப்போர்ட் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த சச்சார் கமிட்டி என்னென்னலாம் சொன்னிச்சு, இஸ்லாமியர்களோட நிலை என்ன, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இப்போ வந்து ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லிம்ஸ் வந்து நிறைய பேர் படிக்க வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து அவங்களுடைய பாரம்பரியத்துலதான் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பா உருது தெரிஞ்சே வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து உருது மொழி தாங்க, அவங்க வந்து அதைதான் தாய்மொழியா நினைக்கிறாங்க. அந்த உருது மொழியில கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த உருது மொழியில வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கா அப்படின்னா அது இல்ல. இப்ப நம்ம இந்தியா நம்ம தூத்துக்குடி இருக்கட்டுமே, தூத்துக்குள்ள உருது மொழி அப்படிங்கறது அவங்க வீட்டுல மட்டும்தான் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அதை வந்து ஸ்கூல்லயோ எங்கேயுமே வந்து உருது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அப்படி இதே மாதிரி நான் வந்து இப்போ சொல்றேன். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்ததுனால அந்த குழந்தைங்க எல்லாரும் என்ன அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் வந்து கல்வியை வந்து கத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே முத வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்க அனுமதிக்கப்படவில்லை. சரியா? நம்ம சொன்ன மாதிரி தாடி வச்சவெல்லாம் தீவிரவாதி அப்படிங்கிற கருத்து தான் வந்து மக்கள்கிட்ட நிறையவே இருந்துச்சு. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து கிடையாது, அவங்களுக்கு வந்து படிப்பே கொடுக்கல. இன்னொன்னு, சரி இப்ப படிப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க முன்னேறலாம், வேற ஏதாவது தொழில் செஞ்சு முன்னேறீங்கன்னா அவங்க பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, பாதி பேர் இந்தியால இருக்காங்க. சோ அப்ப அவங்க கண்டிப்பா அவங்க வந்து இந்த நாடுதான், இதுதான் எங்க தாய் நாடு அப்படின்னு வந்து இருந்தவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அப்படி வாழ்வாதாரம் வேணும்னா அவங்க நிறைய இடத்துல வந்து ஒதுக்கதான் பட்டாங்க. அப்படி ஒதுக்கப்படும் போது அப்ப நமக்கு வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம், ஒரு தொழில் எனக்கு தேவை அப்படின்னீங்கன்னா அந்த போராட்டப்ப வந்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து அவங்க இழந்துட்டாங்க. அப்போ அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு தொழில் செய்யணும், ஒரு தொழில் தானா வந்து செய்யணும், அப்படி இல்லைன்னா ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போகணும். ஆனா அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க வந்து நீங்க வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்கல. அதுக்கப்புறம் சில அவங்களாவே செய்யணும் அப்படிங்கும் போது இப்ப நம்ம என்ன செய்வோம், பைசா வேணும், ஒரு முதலீடு வேணும்ல அப்படிங்கும் போது நீங்க பேங்க்குக்கு போனாங்க அப்படின்னா அந்த பேங்க்லயும் என்னன்னா இவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி வங்கிகளுமே வந்து அவங்களுக்கு என்னன்னா முதலீட்டுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யல. சோ அப்ப வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்துலதான் அவங்க ரொம்பவே ஒடுக்கப்பட்டுதான் இருந்தாங்க. இப்பவும் அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னா இன்னுமே வந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கும் போது இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ப அவங்க ஒரு பேங்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ற கேட்டாங்க கூட அவங்களுக்கு வந்து முதலீடுக்காக ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட அத்தாரிட்டி வந்து நிறைய கேட்காங்களாம். சோ இந்த மாதிரி பாகுபாடு இன்னும் நிறைய இடத்துல இருக்கு அப்படிங்கறது வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. சரியா? இந்த பரிந்துரைகளை ஒவ்வொன்னா பாக்கலாம். சம வாய்ப்பு குழு, நியமன முறை, தேர்தல் தொகுதிகள், வேலை வாய்ப்பு, தனி ஒதுக்கீடு, இந்த 4 அடிப்படையில தான் அவங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கைகளுமே இருக்கு. சரியா? சம வாய்ப்பு குழு, சம வாய்ப்பு குழு அப்படிங்கிற வார்த்தையில இருந்தே தெரிஞ்சுட்டு நாங்களும் இந்தியாவில்தான் இருக்கோம், இந்த நாடுதான் எங்களோட நாடு, அப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சம வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கறதா இந்த சம வாய்ப்பு குழுல தெரியுது. ஓகேவா? அடுத்து நியமன முறை. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா.
நியமனமுறை. நியமனமுறை அப்படிங்கிறது என்னன்னா அப்பாயின்மெண்ட் அப்படிதானே. நீங்க எல்லாருக்கும் எந்த அடிப்படையில ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அதே முறையில எங்களுக்கும் நியமனம் பண்ணுங்க அப்படிங்கிறது. தேர்தல் தொகுதிகள், இது என்ன தேர்தல் தொகுதிகள் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஏரியால வந்து இந்த ஏரியால இப்ப வந்து இந்த ஏரியால என்ன நடக்கு, இல்ல இதுல என்னென்ன தேவைகள் இருக்கு இந்த மக்களுக்கு, இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த தொகுதியில உள்ள ஒருத்தங்களால மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுக்கு அது தெரியும். அப்ப என்ன செய்வோம், அந்த தொகுதியில உள்ள ஒருத்தரை நம்ம நிப்பாட்டி வைப்போம். இப்படிதானே ஒரு எலெக்ஷனுக்கு அப்படின்னா, இப்ப இந்த தூத்துக்குடியிலன்னா தூத்துக்குடியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த மக்களுக்கு என்ன தேவை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒருத்தங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களதான் நம்ம தூத்துக்குடி சார்பா நம்ம நிப்பாட்டுவோம். அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல்ல எல்லாருக்கும் எப்படி வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஏன் அப்படின்னா, யாராவது இஸ்லாமியர்கள் வந்தா அப்படின்னா அவங்க வந்து அந்த சமுதாயத்தினரை பத்தி கொஞ்சம் அவங்களுக்கான அவங்களுக்கு அவங்கள பத்தி அவங்களுக்கு சாதகமா ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் தேர்தல் தொகுதிகள்ல வந்து இஸ்லாமியர்களும் நியமிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. ஓகேவா? அப்புறம் வேலை வாய்ப்பு தனி ஒதுக்கீடு. வேலை வாய்ப்பு தனி ஒதுக்கீடு என்னன்னா, இவங்க சிறுபான்மையினர் இனத்துலதான் முஸ்லிம்களை வந்து சேர்த்திருக்கோம். அப்ப சிறுபான்மையினர் இனத்திற்கு என்னென்ன இடஒதுக்கீடு உண்டோ அது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கும், ஆனா அங்கேயும் வந்து கொடுக்கப்படவில்லை. சோ அதனாலதான் இந்த நாலு கீழே அவங்களுடைய பரிந்துரைகள் வந்து இருக்கு. இப்ப ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். புரியுதா? ரொம்ப ஃபாஸ்டா போறணும். மதராசக்களில் வழங்கப்படும் கல்வியை மேநிலை கல்வி வாரியத்தோடு இணைத்திடுவதற்கான வழிமுறையை கண்டறிதல் வேண்டும். அதாவது என்னன்னா, மதராசக்களில் வந்து அந்த அவங்களோட அந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல கொடுக்குற அந்த கல்வியை வந்து ஹையர் எஜுகேஷனோட வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய சச்சார் கமிட்டி கொடுத்த ஒரு பரிந்துரைகள்ல ஒன்று. ஓகேவா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஐஐடி தெரியும், ஐஐடி அதுல படிச்சாலே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ், அங்க படிச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஹை சேலரி அப்படிங்கிறோம். ஆனா இந்த கம்மி, அதாவது ஐஐடிலையும் வந்து இடஒதுக்கீடு உண்டு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து இடஒதுக்கீடு உண்டு. அதுல இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கீடு என்னன்னா 27% வந்து யாருக்கு அப்படின்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா தற்போது கணக்கெடுப்பு படி 4000 something அந்த சம்திங்ல வந்து வெறும் 63 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்களா இருக்காங்க. அப்ப இங்கேயுமே வந்து நிறைய அரசியல் இருக்கு, அதே மாதிரி நிறைய இஸ்லாமியர்களுக்கு வந்து உயர்தர கல்வி அடிப்படை கல்வியும் அவங்களுக்கு சரியா இல்லாதப்போ உயர்தர கல்வி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கனியா தான் இருக்கு. சரியா? சோ நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே அதுக்கு வந்து அவங்களால முன்னேறி வந்து அவங்களால போக முடியல. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதராசாக்களில் வழங்கப்படும் கல்வி வந்து எடுத்தோடனா ஹையர் எஜுகேஷனோட வந்து நம்ம வந்து பரிந்துரையை வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா? இப்ப கேக்குதா? மதராசக்களில் அளிக்கப்படும் பட்டங்கள், இராணுவம், பொது குடிமை பணிகள், வணிக பணிகள் ஆகிய தேர்வுகளில் பங்கேற்க அங்கீகரிக்கப்படுதல். சரியா? இந்த மதராசாக்கள் அவங்க அவங்க அந்த படிக்கிற அவங்களோட அந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டை வச்சு நீங்க எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுனா யூபிஎஸ்சி இல்லைன்னா பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்லையும் அவங்க அதை அந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது ஸ்கீமையும் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சச்சார் கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து வெளியவே வரல, அப்ப வெளியவே வராதப்போ வந்து இவங்க வந்து இந்த உலகத்தோட போட்டி போடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க இந்த இந்த பணிகளுக்குள்ள வந்து போட்டிட சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4.2% மட்டும்தான் இஸ்லாமியர்கள் வந்து வேலை வாய்ப்புல இருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தத்துல ஓவரால் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 4.2 தான். அதுலயுமே வந்து ரயில்வே அப்படின்னா வந்து வெறும் 14%, அதுவும் 14% எப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப உயர்ந்ததுலாம் கிடையாது, ரொம்ப கீழ் மட்டத்துல அந்த 14% பேர் தான் இஸ்லாமியர்கள் வந்து வேலையில இருக்காங்க. அப்போ அவங்க படிக்கிற இந்த பர்டிகுலர் ஏரியால படிக்கிற அந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டை வச்சு அவங்க இந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து, நீதிமன்ற முடிவுகளின்படி சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினருக்கு 50% இடம் மிகாமல் அளித்தல் வேண்டும்.
அதாவது என்னன்னா சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க நடத்துற கல்வி கல்வி நிறுவனங்கள்ல படிப்பாங்களா அந்த சிறுபான்மையினருக்கு 50% வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் இனத்துலதான் யார் வருவாங்கன்னா இஸ்லாமியர்கள் வருவாங்க. சிறுபான்மையினர் அல்லாதோர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினருக்கு 15% இடம் அளிக்க சட்டம் இயற்றப்பட வேண்டும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிறுபான்மையினரால் ஒரு கல்வி நிறுவனம் ஒரு கல்வி நிறுவனம் நடந்துச்சு அப்படின்னா அங்க 50% இடம் அளிக்கணும். இல்ல சிறுபான்மையினரா ஒரு ஒரு நிறுவனம் வந்து நடத்தப்படலை அப்படின்னா அங்க உள்ளவங்களுக்கு வந்து 15% வந்து நீங்க வந்து இடம் ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சச்சார் கமிட்டி வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 50% அப்படிங்கிறது சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில், 15% அப்படிங்கிறது சிறுபான்மையினர் அல்லாதோர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில். இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் பாத்துக்கோங்க. இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து இடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து சச்சார் கமிட்டி கொடுத்திருக்கு. பதினைந்து சதவீதம், 10%, 5% முஸ்லிம், முஸ்லிம் இல்லாத சிறுபான்மையினர். இது என்ன அப்படின்னா நான் சொன்ன 15% வந்து சிறுபான்மையினர் இல்லாதோர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் தான் 15%. அந்த 15% ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதுல 10% யாருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும். மிச்ச 5% சிறுபான்மையினர் உள்ள மத்த பிரிவினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, 15% யாரு கொடுக்கணும், சிறுபான்மையினர் அல்லாதோர் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் இடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த 15%ல 10% யாரா இருக்கணும், முஸ்லிம்களுக்கு நம்ம கொடுக்கணும். மிச்சம் 5% தான் முஸ்லிம் இல்லாத சிறுபான்மையினருக்கு கொடுக்கணும். எதுக்காக அவங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் இனத்துல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எந்த வித சலுகைகளும் சரிவர கொடுக்கப்படவில்லை, அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு பர்டிகுலரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, பத்து சதவீதம் உரிய முஸ்லிம் மாணவர்கள் இல்லாத நிலையில் முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டும். தவிர பெரும்பான்மை பிரிவு மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இது என்னன்னா வேலை வாய்ப்பு. சரி, இந்த வேலை வாய்ப்புல 10% யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா முஸ்லிம் மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பதினைந்து சதவீதம் சிறுபான்மையினருக்கான ஒதுக்கீட்டில் அடிப்படையில் தேர்வு பெறும் மாணவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது என்ன அப்படின்னா இந்த 15% நம்ம சொல்லிட்டோம், இந்த 15% சிறுபான்மையினருக்கான ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டோம். இதுல வந்து பேசிக் எக்ஸாம் எடுப்போம்ல, அந்த எக்ஸாம் பேஸ்ல நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஜாபுக்கோ இல்ல எதுக்குமே வந்து சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இப்பதான் எல்லாத்துலயுமே முன்னேறி வராங்க. அப்ப நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவங்க பாஸ் பண்ண முடியலன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து இந்த 15% சிறுபான்மையினருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பழங்குடியின மாணவர்களுக்கான சலுகைகளான நுழைவுத் தேர்வு, குறைந்த அளவு கல்வி தொகை, முஸ்லிம்கள் உள்ளடக்கிய பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அளிக்கப்பட வேண்டும். அதாவது என்னன்னா சொன்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு வேணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஆல்ரெடி கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுல இருந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியானதுல வைங்க. ஏன்னா அவங்க இப்பதான் வந்து படிச்சு வராங்க. சோ அப்போது நம்ம எல்லாரோடையும் வந்து அவங்களால போட்டி போட முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சலுகைகள் கொடுக்க சொல்றாங்க. என்ன சலுகைகள் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் ஃபீஸ் வந்து கம்மிப்படுத்துங்க, எப்படி பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே பிற்படுத்தப்பட்டோர் கணக்குல தான் இஸ்லாமியர்கள் வராங்க, ஆனா அவங்களுக்கு எதுவுமே இது கொடுக்கப்படல. அப்ப அது வந்து இன்னும் ஒரு வாட்டி ஸ்ட்ராங்கா அவங்க எடுத்துரைக்காங்க, கண்டிப்பா இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க கொண்டு வராங்க. கல்வி ரீதியில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களின் நிலையை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்னன்னு பார்க்க போறோம். இப்ப வந்து ஜென்ரலைஸ்டா சொல்லிட்டோம், இப்ப வந்து பட்டி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா, நம்ம இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழுனுடைய முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னா அரசியல், பொருளாதாரம், கல்வி இந்த மூணுலயுமே வந்து என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து முன்னேறி வரணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்டோட அவங்களோட கான்செப்டே.
இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க, பின்தங்கிய வகுப்புல இருக்க முஸ்லீம்களை அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வெளிக்கொணர்தலை, ஏன்னா பின்தங்கியப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அட்டவணையில இவங்க சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த அட்டவணையிலுமே இவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கீழதான் இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து அதுல இருந்து வெளிக்கொணரணும், அவங்க அதுல முன்னேறி வரணும் அப்படிங்கறது இவங்களுடைய ரெண்டாவது ஸ்டெப்பா இருந்துச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, இது இந்த முஸ்லீம் இனத்தவருக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அது வேலையா இருக்கலாம், குடியிருப்பா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான், இப்ப இவங்கனாலே எந்த ஒரு முஸ்லீமா இருந்தா அப்படின்னா நம்மளுடைய நாட்டுல வந்து ஒரு இடத்த வந்து ஈஸியா வாங்கவோ விற்கவோ முடியாதான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க இப்பவும் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாலதான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால அந்த ஒரு கூட்டமா இருந்தால் மட்டுமே அவங்களால வந்து இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து இருக்காங்க. இப்போ தூத்துக்குடின்னா வந்து அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் பக்கம் அந்த ஏரியா அப்படிதான் இருக்காங்க. கோயம்புத்தூர் அப்படின்னா மேலப்பாளையம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம இஸ்லாமிய நிறைய இருக்கிற ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தனியா அவங்களால இன்னும் வாழ முடியாது. தனியா வாழ முடியாதுன்னா அவங்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையுமே வந்து நான் போய் ஒரு பட்டு ஒரு தனியான இடத்துல இருந்தா எனக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமே எனக்கு கிடைக்காது. அப்ப அதனால அவங்க என்னவா இன்னுமே வந்து கூட்டம் கூட்டமா தான் வாழ்றாங்க. அப்பதான் அவங்களுக்கான சில சலுகைகள் வந்து கிடைக்குது அப்படிங்கறதுனால. அதே மாதிரி அவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மதராசாக்கள் வழங்கப்படும் கல்வி வந்து ஹையர் எஜுகேஷனுடைய சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மதராசாக்கள்ல வந்து கொடுக்கப்படும் பட்டங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் இல்லைன்னா பேங்க் எக்ஸாமுக்கு வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 50% இடஒதுக்கீடு யாரு கொடுக்கணும், சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் கொடுக்கணும். அப்புறம் 15% யாரு கொடுக்கணும், சிறுபான்மையினர் அல்லாதார் நடத்தும் கல்வி கொடுக்கணும். அந்த 15%ல 10% யாருக்குதான், முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதி தேர்வுல வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர் பண்ணணும், ரொம்ப கட் ஆஃப் வைக்க கூடாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கல்வி சலுகைகள் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம பார்த்திருக்கோம் சரியா. இனிமே கல்விக்காகவே இவங்க என்னெல்லாம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கல்வி நிலை என்ன அப்படின்னு பாக்கலாம். 2001 வந்து முஸ்லிம்களுடைய கற்றல் அளவு அப்படிங்கிறது என்னன்னா 59% தான். இந்த 59% அப்படிங்கிறது என்னன்னா தேசிய சராசரிப்படி 65.1% ரொம்பவே குறைவான அளவுதான் இந்த முஸ்லிம் இனத்தவருடைய கல்வி நிலை இருக்கு. ஓகேவா. இப்ப இந்த முஸ்லிம் இனத்தவரோட கல்வி நிலையை நம்ம சொல்லும் போது என்னன்னா இந்த மாநில அளவில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து என்னன்னா இப்ப எப்படி நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குதோ அதே இடைவெளி யாருக்கு இருக்கு அப்படின்னா முஸ்லீம் இனத்தவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு கிராமத்துல படிச்ச ஒரு பையனுக்கும் நகரத்துல படிக்கிற ஒரு பையனுக்கும் எஜுகேஷன் லெவல் சிஸ்டம், அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகுது, அவனுடைய நாலேஜ் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த முஸ்லீம் இஸ்லாமியர்களுமே வந்து அதே பெரிய இடைவெளியிலதான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமூக பொருளாதார பின்னடைவின் காரணமாக பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுக்கான கல்வி சலுகைகளை போன்றே அவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கல்வியில கொடுக்குறாங்களோ அதை கூட யாரால வாங்க முடியல அப்படின்னா இஸ்லாமியர்களால வாங்க முடியல. கல்வியில வந்து பள்ளி சேர்க்கையில முஸ்லிம்கள் வந்து 65% சரியா, ஆனா இதுல பிற்படுத்தப்பட்டோர் எத்தனைனா 95%. இந்த பிற்படுத்தப்பட்டோர்லதான் யாரு இருக்கா, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னா அந்த 95%ல 65% தான் இருக்கு. மத்த பிற்படுத்தப்பட்டோர் 95% பேர் கல்வி கல்வி வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களால அந்த 95% கூட ரீச் பண்ண முடியல. அவங்க எவ்வளவு சதவீதத்துலதான் கல்வி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 65%லதான் கல்வி கிடைக்குது. இதுலயுமே வந்து என்னன்னா சின்ன வயசு அந்த முஸ்லீம்ல வந்து 1-14 வந்து நிறைய பேர் வந்து டிராபேக் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கல்வி வந்து 25 அப்படிங்கிறது ஒரு சேர்க்கப்படல, சேர்க்க முழுமையா கிடைக்கல அப்படின்னா அது வந்து இஸ்லாமிய மக்கள் தான். இந்த முஸ்லிம்னுடைய பிற்படுத்தப்பட்ட அவங்களுக்கு தாழ்ந்துதான் இருக்கு. கிராமப்புறங்களில வந்து நவோதயா சொல்லிருக்காங்க. ஆனா அதுலயுமே வந்து யாருன்னா இஸ்லாமிய வந்து வளங்கல. ஏன் அப்படின்னு இன்னுமே வந்து அந்த பிரேக் ஆகுதுக்கா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது.
முஸ்லிம்கள் வந்து ஏன் அவங்களுக்கு முழுமையான கல்விங்களா அவங்க இன்னுமே வந்து பாரம்பரியமா கைவினை கலைஞர்களாக கூட நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்போ டிராபேக் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அவங்க உருது மொழியில படிக்கணும்னு விரும்புறாங்க, ஆனா உருது மொழி அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு நம்ம உருது மொழியில அவங்களுக்கு வந்து எந்த ஒரு படிப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியல. அது வந்து ஒரு 4 மாநிலம் மட்டும்தான், 4 மாநிலத்தை மட்டும்தான் உருது மொழியிலேயே அவங்க படிக்கிறாங்க. அந்த உருது மொழியில படிச்சு அது கூட இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜும் அவங்க கத்துக்கிறாங்க. ஆனா எல்லா பகுதிகளிலும் இந்த இது இல்ல. அப்ப அவங்க வந்து நிறைய பேர் டிராபேக் பண்ணியிருக்காங்க. அந்த டிராபேக் பண்றது அப்புறம் இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் என்னன்னா, அவங்க பாரம்பரியப்படி கைவினை பொருட்களை செய்யறதுலயும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருக்காங்க. இதுல வந்து ஒரு கணக்கு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, அதாவது இளங்கலை பட்டப்படிப்பு, இளங்கலைனா பேச்சுலர் டிகிரி, அந்த டிகிரில 25 பேருக்கு ஒருத்தங்க தான் யாரு அப்படின்னா இஸ்லாமியர்களா இருக்காங்க. அதே மாதிரி முதுகலை பட்டப்படிப்பு, அதாவது மாஸ்டர் டிகிரி, அந்த மாஸ்டர் டிகிரில 50 பேருக்கு ஒருத்தர் மட்டும்தான் கல்லூரியில வந்து எஜுகேஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ பேச்சுலர் டிகிரில 25 பேர்ல ஒருத்தர் இஸ்லாமியர், அதே மாதிரி மாஸ்டர் டிகிரில 50 பேர்ல ஒருத்தர் அப்படிங்கறதுதான் அந்த அந்த விகிதத்துலதான் கல்வி வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இப்ப வந்து நம்ம என்னன்னா, எவ்வளவு தூரம் யாரெல்லாம் எவ்வளவு தூரம் கல்விக்குள்ள இருக்காங்க, எதனால அவங்க கல்வி கற்கல அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தோம். இந்த இஸ்லாமியர் குழந்தைகள 3% மட்டும்தான் யாருன்னா குழந்தைகள் வந்து பள்ளிக்கு செல்கிறாங்க. சோ இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தா இவங்க வந்து எஜுகேஷன் வந்து இன்னும் முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முஸ்லிம்களால் நடத்தப்படும் பள்ளிகள் கல்லூரிகளின் தரம் உயர தொடர்ந்து காத்திட நிதி உதவி கட்டமைப்பு வசதிகள் கொடுக்கப்பட வேண்டும். நம்ம ஊர்லயும் ஒரு இஸ்லாமிய கல்லூரி இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? நம்ம நம்ம இந்த சரௌண்டிங்ல ஒரு இஸ்லாமிய கல்லூரி, பாவு வஜிகா. ஓகே, வேற அது எங்க இருக்கு? சதக் அப்துல்லா, சதக் அப்துல்லா திருநெல்வேலி இருக்கு. இந்த ரெண்டு கல்லூரிகளுமே இங்க வந்து உருது மொழி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா போதிக்கப்படும் இல்லையா. அப்போ இஸ்லாமியர்களால நடத்தப்படுற கல்வி நிறுவனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட தரம் உயர அவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணணும். ஏன்னா சில நம்ம பர்டிகுலரா எடுத்து பார்த்தா இந்த ஏரியால இந்த 2 கல்லூரி தான் இருக்கு இருக்குன்னு ஆகுற மாதிரி, அப்ப அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமய கல்வி மட்டும் வழங்கி வரும் மதராசாக்களில் மேலும் நவீன கல்வியை 10ஆம் வகுப்பு வரை வழங்குதல். அதாவது என்னன்னா, அவங்க வந்து மதராசாக்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, சமய கல்வி நான் சொன்ன உருது மொழியிலதான் அவங்க போதிக்கிறாங்க, அவங்களோட சமயத்தை தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து 10ஆம் வகுப்பு வரை இப்ப நம்ம எல்லாம் என்ன படிக்கிறோமோ அதுவும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும் மதராசாக்கள்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. வெறும் நீங்க அந்த இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்க வேண்டாம், இந்த இதை படிச்சாதான் நீங்க இந்த உலகத்தோட வந்து போட்டியிட முடியும் அப்படிங்கிறனால 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும், அந்த மதராசாக்கள் நவீன கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதராசர்கள் அருகாமையில் உள்ள பள்ளிகளில் 10 வரை கல்வி பெற நிதி உதவி மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விதமாக மதராசா நவீனமயமாக்கம். இந்த மதராசாக்கள்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் வகுப்பு வரை அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து கொடுக்கணும், அதுக்கான உபகரணமா இருக்கட்டும். ஏன்னா அவங்களை நம்ம சொல்ற நவீனப்படுத்துங்க, நீங்க சமய கல்வி மட்டுமே போதிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம ஏற்கனவே சொல்றோம், இந்த இங்க படிக்கிறவங்களுக்கான டிப்ளமோ சர்டிபிகேட்ல நீங்க வந்து அதை வந்து பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும் இல்லைன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனா எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். அப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நவீன கல்வியும் அங்க கொடுத்துருக்கணும், அப்பதான் அவங்க வந்து கொஞ்சமாவது அவங்களோட போட்டியிட முடியும். அப்போ அதான் சொல்றாங்க, 10ஆம் வகுப்பு வரை நீங்க என்ன செய்யணும், இந்த நவீன கல்வியுமே வந்து அவங்களுக்கு கொடுங்க, சமய கல்வி மட்டுமே போதிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஆலிகாப் முஸ்லிம் பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா போன்ற நிறுவனங்களுக்கு அனைத்து நிலை கல்வியும் முஸ்லிம்களுக்கு வழங்குவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தல். இது என்னன்னா, சம் பல்கலைக்கழகம், இந்தியாவில் உள்ள 2 பல்கலைக்கழகத்தை சொல்றாங்க. அது ஆலிகாப் முஸ்லிம் பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜாமியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சொல்றாங்க. சோ இங்க வந்து அவங்களுக்கான நிலைக்கல்வி வந்து முஸ்லிம்களுக்கு வந்து கொடுக்கணும், எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதராசா நவீனமயமாக்குதல் திட்டம் மத்திய வஃப் வாரியம் அல்லது மதராசா கல்வி வாரியம் மூலமாக செயல்படுத்தப்படலாம். சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில இருந்து கொடுக்குற எல்லாமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் யார் மூலியமா நீங்க நவீனமயமாக்குறதுக்கு
இந்த மாதிரி திட்டம் எல்லாம் இந்த பல்கலைக்கழகம் மற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கான கல்வி முன்னேற்றத்தின் பாடுபடுவதை முக்கிய பொறுப்பாகும் வகையில் மத்திய வக்ஃப் வாரியத்தின் விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் மாற்றி அமைத்தல் வேண்டும். சோ இந்த வக்ஃப் அப்படிங்கிற வாரியம் வந்து முஸ்லிம்களுக்கான உள்ள வாரியம். சோ இந்த வாரியத்தினுடைய விதிமுறைகளும் வழிமுறைகளும் என்ன சொல்லணும் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கான கல்வி முன்னேற்றத்தை மட்டுமே வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஐந்து சதவீதம் கல்வி வரி வஃப் வாரிய நிதி கல்வி நிறுவனங்கள், பலதுறை தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்கள், நூலகங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் வஃப் வாரியத்திற்கு சட்டப்படியான அதிகாரம் தரப்படலாம். இந்த இஸ்லாமியர்களுக்கான ஒரு வாரியம் வஃப் வாரியம். அந்த வஃப் வாரியத்துக்கு நம்ம என்ன அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு 5% கல்வி வரி மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி அந்த வாரியத்துல வந்து நிறைய நிதி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்கலாம். அப்புறம் பலதுறை தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்கள் வந்து அவங்களால வந்து ஃபார்ம் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி நூலகங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றையும் ஏற்படுத்தலாம். யாரு இந்த வஃப் வாரியம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு சட்டமாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மௌலானா ஆசாத் நிறுவனத்தால் வழங்கப்படும் நிதி மொத்த சிறுபான்மையினரால் முஸ்லிம் இனத்தவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முஸ்லிம்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். மௌலானா ஆசாத் நம்ம சொன்னால ஒரு பல்கலைக்கழகம் சொன்னோம், அதுவே அதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் தெரியுது, மௌலானா ஆசாத் நிறுவனம். அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க. சரியா, அந்த பிற்படுத்தப்பட்டவர் இதுலதான் யார் இருக்கா, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கூட கொஞ்சம் சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிற்படுத்தப்பட்டவருக்கு மொத்தமா யாரு நிதி கொடுக்குறாங்கன்னா, மௌலானா ஆசாத் நிறுவனம் கொடுக்குது. அப்படி கொடுக்குற நிதி நிறுவன நிதியில நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து கூடுதலா வந்து பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்துக்களை ஒப்பிடுகையில் முஸ்லிம் சமூகத்தில் அதிக பிறப்பு விகிதம் இந்திய மக்கள் தொகையில் 17% முதல் 21% வரை இருக்கும் என்று குழு மதிப்பிட்டுள்ளது. அதாவது என்னன்னா, இந்துக்களை ஒப்பிடுகையில முஸ்லிம் சமூகத்துலதான் அதிக பிறப்பு விகிதம் இருக்கு. அது இந்திய மக்கள் தொகையில் எவ்வளவு இருக்குன்னா 17% முதல் 21% வரை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்தியால இஸ்லாமியர்கள் இனத்தவர்கள் வந்து அதிகமாவே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான சலுகைகள் நிறைய கொடுக்கப்படாம இருக்கு. அது எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் வந்து ஏன்னா அவங்க பாகிஸ்தானுக்கு போன இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இங்க இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இந்த நாடுதான் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். அவங்களும் எல்லார மாதிரியும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் தனியா நம்ம கொடுக்கப்படக்கூடாது. இப்ப இருக்கிற அடையாளம் அவங்களுக்கு வந்து மாற்றம் பெறணும். ஏன்னா ஒரு ஒரே நாட்டுல இருந்துட்டு நீங்க என்ன இந்த பார்வையில தான் பாக்குறீங்க அப்படிங்கும் போது அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியுமே வந்து மக்கள் வந்து தங்களை இப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு ஒரு வேதனைக்கானது. சோ அந்த எண்ணம் வந்து மாறணும். இன்னுமே வந்து காவல்துறையில வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இஸ்லாமியர்கள் வந்து இல்ல. அது வந்து ரொம்ப ஒரு 5% கூட போலீஸா இல்ல. சோ நிறைய எல்லா துறைகளையும் நம்ம தனித்தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இஸ்லாமியர்கள் வந்து ரொம்பவே குறைந்த இதா இருக்கு. அதுக்கு காரணமும் அதுதான், மக்களால் வந்து அவங்க அடையாளப்படுத்தப்படுறது வந்து ஒரு தாழ்வான இதுல அடையாளப்படுத்தப்படுறதுனாலதான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ ஒரு வாழ்வாதாரமும் அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்மே அவங்களுக்கு வந்து கரெக்டா கொடுக்கப்படல. அதனாலதான் இப்படி ஒரு கமிட்டியை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணாங்க. சோ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட இப்ப வந்து எத்தனை வருஷம் ஆயிட்டோம்னா 18 வருஷம் ஆயிட்டு. ஆனா இப்பவும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்பவே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த கமிட்டி வந்த பிறகு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து தேர்தல் தொகுதிகளை வந்து ஒரு 2-3 பேர் வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க அப்படிதானே. சோ அவங்க ஒவ்வொரு அவங்க அழகா ரொம்பவே சொல்லிட்டாங்க. இந்த கோட்பாடு வந்து 2005 சச்சார் கமிட்டி வந்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து 1906 வந்து இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் பரிந்துரைகள்லாம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, சட்டம் இயற்றப்படும் போது, இப்ப நம்ம அம்பேத்கர் கொடுக்கும்போது அந்த சட்டம் இயற்றுவாங்களே, அப்ப வந்து ஒருத்த இஸ்லாமியர்கள், அதாவது என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து பாதி பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, மீதி இருக்கிற இஸ்லாமியர்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க. அப்படி கருத்து கணிப்பு கேட்கும் போது இந்த சட்டம் இயற்றப்படும் போது இது எல்லாமே சச்சார் கமிட்டி என்னெல்லாம் பரிந்துரை சொல்லியிருக்கோ இது எல்லாமே அப்போ உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க. சரியா,
சோ அந்த சொல்லியிருக்கிறனாலும் இருந்தாலும் அப்ப வந்து அந்த ரொம்ப வந்து அவங்களால அவங்களோட பேச்சு ஏற்படலை. ஏன் அப்படின்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து படிச்சவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த படிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல நல்ல ஒரு வசதியானவங்க எல்லாருமே எங்க போயிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானை நோக்கி போயிட்டாங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு தனிநாடு கிடைச்ச உடனே நல்ல ஒரு உயர்தரத்துல உள்ள மக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே எங்க போயிட்டாங்கன்னா பாகிஸ்தான்ல போயிட்டாங்க. அப்போ இந்தியால இருக்கிற மக்கள்ல வந்து இவங்களுக்குன்னு இவங்களோட கருத்தை சொல்றதுக்கு அப்ப ஆண் இல்லாம போயிட்டு அதனாலதான் இந்த ஒரு பெரிய வேறுபாடே வந்து நமக்குள்ள வந்துச்சு. இல்ல அப்படின்னா இஸ்லாமியர்களையும் படிச்சு ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்த நிறைய பேர் இந்தியாவில இருந்தாங்க. அது நாடு பிரிக்கும் போது அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த பக்கம் இருந்தவங்களால எடுத்துரைக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க. அதனால இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆச்சு. அதெல்லாம் கலந்தெரியதான் 2005 சச்சார் கமிட்டி வந்துச்சு. இப்போ அதுல இருந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் பேர் முன்னேறி வராங்க. சோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் ஆகி அவங்களும் நம்மள மாதிரி எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இழிவான அடையாளம் வந்து இந்த உலகத்துல இல்லாம இந்த நம்ம நாட்டுல இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம். ஓ தேங்க்யூ நர்மதா. முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சதா? ஓகே முடிஞ்சது மேம். சச்சார் கமிட்டி அவ்வளவுதான். ஓகே ஆக்டிவிட்டி எஸ் மேம். அது எட்மோடா கிளாஸ்ல இருக்கு மேம். நான் கோட் ஷேர் பண்றேன் மேம். ஸ்டூடண்ட்ஸ் அது அதுல அங்க போய் பண்ணிடுவாங்க அப்படிதானே? எஸ் மேம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். சோ அது குயிக் இருக்கு.